Hello guys, welcome to Multipurpose Video. In this video, we will see a painting video, a simple painting video. That will be easy. Okay guys, sorry guys, I will go to the video. I will go to the video. Okay guys, we will go to the video. If you want to subscribe to my channel, subscribe to my channel. Now, we will go to the book. In the book, வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாருங்க இங்க நான் செல் டேப் மாதிரி ஒட்டி வச்சிருப்பேன் பாருங்க தெரியுதா அத மாதிரி நீங்க செல் டேப் மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க வேணா ஒட்டிக்கோங்க இல்லட்டி வேணா நீங்க வந்து ஒட்ட தேவையில்ல சரி ஓகே இப்போ வந்து நீங்க ப்ளூ காம்பினேஷன் பண்ணலாம் இல்லட்டி レッド காம்பினேஷன் பண்ணலாம் நான் இந்த வீடியோல வந்து レッド கலர் தான் பண்ணப் போறேன் பாத்துக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போலாம் ஓகே गाइस நான் வந்து ஒரு red orange அது மாதிரி red combination colors எல்லastype எடுத்துர்க்கேன் சரி வாங்க நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் First layer ல நீங்க மாதிரி நீங்க レッド கலர் போடுங்க அப்புறம் நீங்க உங்களோட மூடி வச்சு கரெக்ட்டா மூடிடுங்க இதுக்கு நான் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க அதனால தான் நான் சொல்றேன் ஓகே இப்போ உங்களோட ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க லேஸ் லேஸா போட்டுட்டு இப்போ பெயிண்ட் பண்ணலாம் நீங்க அப்பதான் கரெக்ட்டா ஃபுல்லா ஸ்பெட் ஆயிருக்கும் நீங்க திரும்ப சும்மா திருப்பி திருப்பி पेंट प्रेशर तो निगेद कुल मिक्स पर डेर गता वाला रेड कुड़ी सेते कुछ निगेद वंदे ये पनी कलाम ना कुछ लेस तरनी तोड़ गया रोम्बा तरनी तोड़ा दिंगे ऐसे करने रोम्बा तरनी तोटिंग ना उंगलड़ पेपर वंदे क्लीन चिरो निगेद कुछ स्ट्रॉंग गना पेपर यूज़ पनी ना आदंतु निगेद तरनी तोड़ रिंग लो इलिया आदम ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து கண்டிப்பா தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க இங்க இருக்கு மாதிரி பாருங்க அந்த ரொம்ப எண்ட் வரைக்கும் ஃபுல்லா போயிராதீங்க ஆரஞ்சு கலர் இதுக்கு நெக்ஸ்ட் yellow கலர் போட போறோம் நான் ஒரு yellow கலர் எடுத்துக்கேன் பாத்தீங்களா நான் yellow கலர் எடுக்கிறேன் நல்லா போட்டுருங்க ஃபுல்லா கொஞ்சம் கூட ஸ்பேஸ் விடாம போட்டுருங்க அந்த ஒயிட் கலர்ல எதுமே தெரியவே கூடாது இல்லட்டி அப்புறம் உங்களோட பெயிண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்க அந்த ஒயிட் கலர் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க பெயிண்டிங் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலர் தான் தெரியுது அதனால தான் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது பண்றதுனாலயும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா dry ஆயிடும் சரி ஓகே ஓகே गाइस நான் கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டுட்டேன் நான் ஒரு 3 मिनिट्स மட்டும் தான் விட்டேன் அதே போதும்னு நினைக்கிறேன் பாருங்க என் கையில ஒட்டல எதுமே பெயிண்ட் ஒட்டவே இல்ல உங்களோட black எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து சன்ல டிரா பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருங்க இல்லட்டி நான் சன் ஃபர்ஸ்ட் உள்ள கொடுக்க போறேன் உள்ள இருந்து வெளிய வர போறேன் நம்ம பெருசாவே கூட பண்ணிப்போங்க எல்லாத்தையும் ஒரே பெயிண்ட் பிரஷ் வச்சு பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா வராது ஆனால் ஒரு ஒரு பெயிண்டிங்க்கும் ஒரு ஒரு மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நான் இப்போ
அது ரெட் கலர் அதெல்லாம் பண்ண பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெயிண்ட் பிரஷ் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் தின்னான பெயிண்ட் பிரஷ் எடுத்துக்கோங்க இவ்வளோ பெருசு போதும்னு நினைக்கிறேன் இது போதும் ஓகே இப்போ மறுத்த மறுத்த ஒரு மாதிரி போறோம் அவுட்லைன் வரைஞ்சிட்டேன் நான் நீங்க கொஞ்சம் தின்ன எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே டிராயிங் பண்ற மாதிரியே வருது எனக்கு நான் வரையமா வரீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிரான்ச்சஸ் போட்டுக்கோங்க அது உங்களோட இஷ்டம் ஓகே கைஸ் நான் என்னமா பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன் நான் குட்டி பேப்பரில் பண்ணுறதுனால குட்டியாக தான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாருங்கள் இப்போ இது ஓகே நினைக்கிறேன் கீழே எப்படி வேணால் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா அது வந்து பே சில டேப் தானே இங்கே எடுக்கும் போது நீட்டாக தான் வரும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் நான் வந்து இங்கே கிராஸ் மாதிரி வரைஞ்சிட்டேன் பார்த்து தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சும்மா உங்களை வரையிறேன் பாருங்கள் இது என்னவா இருக்கும் உங்களுக்கு தோணுது அதை நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கோங்க நானே சொல்லிடுறேன் இது வந்து ஒருத்தர் வந்து தூங்கிட்டே ஒரு கனவு கண்டுறா பாருங்கள் கரெக்டாக இங்கே தூங்குறவங்க உங்களால் வரைய முடியாது இதுக்குன்னா இந்த மரத்தோட கலரும் பிளாக்கு இதுவும் பிளாக்கில் போடுறதுனால நம்ம வந்து பக்கத்து பக்கத்து போட்டோம்னா இது வந்து பார்க்க நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணியிருக்கேன் அதனால தான் இங்கே க்ளவுட்ஸ் போட்டிருக்கேன் க்ளவுட்ஸ் போட்டால் கொஞ்சம் வந்து நம்ம தூங்குற மாதிரி தெரியற மாதிரி இருக்கும் சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு பார்ப்போம் இங்கெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நார்மலா சின்ன பசங்க வரைய டிராயிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி நீங்க பெயிண்டிங்ல வரைஞ்சுக்கோங்க ரொம்ப வரையாதீங்க ஒரு ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி வரீங்க ஒரு நாள் தான் வரிகிறேன் ஓகே கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக முடிச்சாச்சு இங்கே ஒருத்தர் தூங்குறான் அங்கே காக்கா பறந்துட்டுருக்கு அப்போ இங்கே ஒரு மரம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கிராஸஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா இங்கே கொஞ்சம் க்ளவுட்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க நாளோ எக்ஸ்ட்ரா வெட்டிங் வந்து கொடுக்க விரும்பலை நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கணுமோ இங்கே பண்ணிக்கோங்க அது உங்களோட இஷ்டம் ஓகே கைஸ் பாய் கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க அப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஓகே கைஸ் நான் வந்து இந்த செல் டைப் எடுக்கிறது காமிக்காமல் விட்டுட்டேன்
நான் ரெண்டே ரெண்டு சைடுல எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நீங்க பாருங்க ப்ராப்பரா எடுங்க. ரொம்ப ஸ்பீடா எடுத்து விட்டீங்கன்னா அவ்வளவு தான் பேக்கர் கிழிஞ்சு விழுந்துடும். எஸ் அதை கிழிச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க ஒரு ரஃப் பேப்பர்ல வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் இதே மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வேணும்னா நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளவு ஒயிட் கலர்லயே வேணுமோ அது வந்து நீங்க வந்து ஒரு பென்சில் வச்சு பண்ணிட்டு நீங்க சிசர் சுத்தி கட் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி நீங்க சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், பாய்.